வெல்கம் டு அவர் சேனல். இப்போ மூணாவது பாடம், ரெண்டாவது செம்மில் மூணாவது பாட்டு பார்க்குறோம். மூன்று சமன்பாடுகள் வழக்கமாக கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இல்லை, ஒரே சமன்பாடு கொடுத்துருக்கு, அடுத்து ஒரு சமன்பாடு, ரெண்டு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. தேர்வுகளின் தன்மையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து மூன்று சமன்பாடுகள் வேணும் எக்ஸு இசட்டுன்னு இருக்கிறதுனால. ஸோ ஒரு சமன்பாடு நார்மலாக இருக்குது. இந்த இதிலிருந்து ஒரு நமக்கு ரெண்டு சமன்பாடுகள் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இது எல்லாமே ஈக்குவல்னு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டை மட்டும் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ரெண்டு என்னென்னா, ஒய் ப்ளஸ் இசட் பை ஃபோர் ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் எக்ஸ் பை த்ரீ. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மூணு அங்கே கொண்டு வந்துருங்க, நாலு அந்த சைடு கொண்டு வந்துருங்க. இப்போ என்ன ஆகும், மூணு இன்டு ஒய் ப்ளஸ் இசட், நாலு இன்டு இசட் ப்ளஸ் எக்ஸ். அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். பண்ணும்போது இந்த வடிவத்தில் வந்துடும். இப்போ நம்ம பெருக்கி எழுதுவோம். பெருக்கி எழுதுனோம்னா த்ரீ ஒய் ப்ளஸ் த்ரீ இசட், சரி கீழே எழுதிக்கிறேன், த்ரீ ஒய் ப்ளஸ் த்ரீ இசட் ஃபோர் இசட் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ், இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு சைடு கொண்டு வந்துடுங்க எல்லாத்தையும். ஸோ எக்ஸ் இங்கே இருக்கனால நம்ம மற்ற இதை இந்த சைடு கொண்டு வந்துடுவோம். அப்போ என்ன ஆகுனா, ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இசட்ங்க இருக்குது, இது இந்த சைடு கொண்டு வந்துடும், மைனஸ் த்ரீ ஒய் மைனஸ் த்ரீ இசட் ஈக்குவல் டு ஜீரோ, இந்த மாதிரி வந்துடும். ஒரு சைடு எல்லாத்தையும் கொண்டு வந்தனால அந்த இடத்துல ஒன்றும் இல்லை, அதனால் ஜீரோன்னு போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா, எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க, ஃபோர் எக்ஸை. இங்கே வந்து ஃபோர் இசட் இருக்குது, இங்கே த்ரீ இசட் இருக்குது, இது வந்து இசட்னா ஃபோர் இசட் இருக்குது, இங்கே த்ரீ இசட் இருக்குது, கழிங்க. கழித்தோம்னா நமக்கு வந்து கிடைக்கிறது இசட் கிடைக்கும், மைனஸ் த்ரீ ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. இதை நம்ம சமன்பாடு ஒன்றுன்னு வச்சுக்குவோம். அதுக்கப்புறமா இந்த ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுங்க. ஃபஸ்ட் இந்த ரெண்டை எடுத்தோமா, அடுத்து ரெண்டையும் மூணையும் எடுத்து ஒரு சமன்பாடு கொண்டு பிடிக்கணும். இசட் ப்ளஸ் எக்ஸ் பை த்ரீயையும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை டூவையும் எடுங்க. இதை ஈக்குவல் பண்ணுங்கள், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுங்க. ரெண்டு அங்கே வந்துடுவாங்க, மேலே வந்துடும், மூணு மேலே வந்துடும். அப்போ டூ இன்டு இசட் ப்ளஸ் எக்ஸு, த்ரீ இன்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு டூ இசட் ப்ளஸ் டூ எக்ஸ், த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய்னு கிடைக்கும். இதையும் எக்ஸ் இந்த சைடு இருக்க ஒரு சைடு ஏதாவது ஒரு சைடு கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா, த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய், இது அந்த சைடு போயிடுது, மைனஸ் டூ இசட் மைனஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்ட்டு வந்துடும். ஸோ இதை நம்ம சுருக்கணும்னா பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி வந்துடும். இதை சுருக்கணும்னா நமக்கு கிடைக்கிறது வந்து எக்ஸு ப்ளஸ் த்ரீ ஒய் மைனஸ் டூ இசட் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும். இதை சமன்பாடு ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே சமன்பாடு மூணு வந்து நார்மலான வடிவத்தில் தான் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 27 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, சமன்பாடு ஒன்றையும் ரெண்டையும் தீர்க்கணும். அப்புறம் ரெண்டையும் மூணையும் தீர்க்கலாம், இல்லை ஒன்றையும் மூணையும் தீர்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, வழக்கம் போல் தீர்வு காண்கும் எப்படி தீர்ப்போமோ அந்த மாதிரி தீர்த்துருங்க. இப்போ சமன்பாடு நான் ஒன்று எடுத்துக்கிறேன், ஒன்றாவது சமன்பாடு ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் இசட் ஈக்குவல் இசட் மைனஸ் த்ரீ ஒய்னு இருக்குது. ரெண்டாவது சமன்பாடு வந்து எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் மைனஸ் டூ இசட் ஈக்குவல் டு ஜீரோ, இது ரெண்டாவது சமன்பாடு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஒன்றாவது சமன்பாடு எழுதிக்கோங்க, ஃபோர் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு ஜீரோ, இது சமன்பாடு ஒன்று. ரெண்டாவது சமன்பாடு தீர்த்துறோம். தீர்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒய் கேன்சல் ஆயிரும், அதனால் நம்ம ரெண்டையும் கூட்டிடுவோம். சமன்பாடு ஒன்றையும் ரெண்டையும் கூட்டுவோம், ஃபைவ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். சமன்பாடு நாலுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் சமன்பாடு ஒன்றையும் மூணையும் தீர்த்துருவோம். ஒன்றாம் சமன்பாடு என்ன இருக்குது,
மூணாவது சமன்பாடை வந்து தீர்க்கிறதுக்கு முன்னால் ஒன்றாவது சமன்பாடை வந்து நம்ம மூணால் பெருக்கினா தான் இந்த ஒய் கேன்சல் ஆகும், சரிங்களா? அதனால் மூணால் நான் பெருக்கி எழுதிடுறேன். சமன்பாடு 3 × 3, அப்போ எக்ஸ் மூணால் பெருக்கினா 3x 3y 3z இந்த வடிவத்தில் கிடைக்கும். இப்போ நம்ம சமன்பாடு 1 × 3 கூட்டிடுவோம். சமன்பாடு 5 இந்த மாதிரி கிடைச்சிடும். இது 81. இப்போ நம்ம வழக்கம் போல் சமன்பாடு 4 5 தீர்ப்போம். 4 5 தீர்க்கிறோம். இப்போ சமன்பாடு 5 எழுதிக்கோங்க. 7x + 4z = 81. சமன்பாடு 5. இப்போ சமன்பாடு 4ல் இப்போ ஒன்று எக்ஸ் அல்லது இசட்டை கேன்சல் பண்ணும். நம்ம இசட்டை கேன்சல் பண்ணதான் கொஞ்சம் லேஸு. இசட்டை கேன்சல் பண்ணோம்னா இங்கே 4z இருக்குது, இங்கே வெறும் இசட் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்னா சமன்பாடு 4ஐ 4ஆல் பெருக்கிடுவோம். 4ஆல் பெருக்கிட்டீங்கன்னா 5 × 20x −4z = 0. 4ஆல் பெருக்கினா 0. இப்போ என்ன பண்ணலாம்னா இசட் இசட் கேன்சல் ஆயிரும். 27x = 81. எக்ஸ் வேணும்னா 81/27 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 27 27, 3 27 81. அப்போ எக்ஸோட ஆன்சர் 3 கிடைக்கும். இந்த 3 கொண்டு போய் சமன்பாடு எளிதான சமன்பாடு ஏதாவது ஒன்றில் போடுங்க. சமன்பாடு 4ல் பிரதியிடுவோம். 4ல் பிரதியிட்டோம்னா நமக்கு அடுத்த வேல்யூ கிடைக்கும். போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ சமன்பாடு 4ல் பிரதியிடுறோம். என்ன வரும்னா 5 × x பதிலாக 3. இசட்டோட வேல்யூ 15 கிடச்சிருச்சு. இதை நம்ம சமன்பாடு 1ல் பிரதியிட்டோம்னா ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். இந்த ரெண்டையும் நான் 3வது சமன்பாட்டில் பிரதியிடுறேன். ஸோ அது எளிதான சமன்பாடாக இருக்கனால நான் அதில் பிரதியிடுறேன். x + y + z = 27. இதில் எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இசட்டோட வேல்யூ 15 = 27. ஸோ 15 × 3 = 18. 18 + y = 27. y = 27 − 18. 27 + 18 போனால் 2 × 6, சரி 9 கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து நார்மலாக தீர்த்தா எப்படி ஆன்சர் கிடைக்குமோ அந்த மாதிரி கிடைக்குது. இப்போ நீங்கள் என்ன எழுதுங்க, தீர்வுண்டு எழுதி x = 3, y = 9, z = 15. அடுத்து என்ன எழுதுறீங்கன்னா தீர்வுகளின் தன்மை கேட்டதுனால சமன்பாடு ஒருங்கமை உடையது, சமன்பாட்டிற்கு ஒரே ஒரு தீர்வு உள்ளது அப்படின்னு எழுதணும். அவ்வளோதான் ஆன்சர். தேங்க்யூ.